Hi my dear friends, இன்னைல இருந்து நம்ம சேனல்ல பேக்கிங் கிளாஸ் ஃப்ரீயா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெனிலா ஸ்பஞ்ச் எப்படி செய்யறதாங்க இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த வீடியோவை எந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே தெரியலங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. தயவு செய்து ஷார்ட்ஸில் கேட்காதுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழேயே. இப்போ நம்ம வெனிலா ஸ்பஞ்ச் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன், அதுக்கு கூடால ஒரு கப் அளவு சுகர் பவுடர் பண்ணிட்டு கரெக்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 7 இன்ச்சு டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துருக்கிறேங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து சர்க்கிளாக தான் கட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி போட்டிங்கனாலே போதும். கம்ப்ளீட்டாக அந்த டின் ஃபுல்லாக ஃபில் ஆகணும்னு கூட இல்லை. இதுக்கு கூடால வெனிலா எசன்ஸ் வேணும், பேக்கிங் பவுடர் வேணும். இவ்வளவு இருந்தாலே நீங்கள் வெனிலா ஸ்பஞ்ச் செய்திடலாங்க. நீங்கள் கடையிலிருந்து வாங்கக்கூடிய பொருள், உங்கள் வீட்டில் இல்லாத ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள், ஒன்று பேக்கிங் பவுடர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். இது ரெண்டும் மட்டும் ஷாப்பில் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பீட்டர் தேவைப்படும். இந்த பீட்டர் கூட நான் வந்து ஃபிலிப்ஸ் பீட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபாக்கே பீட்டர் கிடைக்கிது, அதை வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு பேக்கிங் நல்லா தெரிஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து நல்ல ஒரு பீட்டரில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம பவுலில் நம்ம 4 முட்டை எடுத்துருந்தோம்ல, அதை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து முட்டைக்கான டிப் சொல்கிறேன். முட்டை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டை எடுத்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டை தான் இருக்குன்னா அதை ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னையே வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா பொங்கி வரும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப், வந்து கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டில் வேணால் கூட எழுதி எடுத்துக்கோங்க. இனிமேல் இதை லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேட்டிங்க. பட் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஈஸியாக செஞ்சுவிடலாம். இருந்தாலுமே நான் வந்து யாருக்கிட்டேயும் காசு கொடுத்தலாம் இந்த பேக்கிங்கை கற்றுக்கலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கற்றுக்கிட்டேன். அது கூட இன்னொன்று சொல்லிடுறேன், 100% இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க செஞ்சிடலான்னு போட்டிருந்தா கூட நம்ம செஞ்சு பார்க்கும்போது வரவே செய்யாது. ஒரே நாளில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. முட்டையை பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாங்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா மைதா மாவை நல்லா அரிச்சு எடுத்துக்கணுங்க. அதை நான் செய்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால தான் இந்த வீடியோவில் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஒரு கப் அளவு மைதா எடுத்திருந்தோம்ல, அதை கரெக்டாக லெவல் பண்ணி அந்த கப்பில் கரெக்டாக எடுத்துக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3-4 முறையாவது நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அதை அரிச்சு ஒரு ஓரத்தில் வச்ச அப்புறமா பழையபடி நான் முட்டையை நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் நான் முட்டை கூடால சுகர் இன்னுமே சேர்த்துக்கலை. முட்டை பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல, இதுக்கப்புறமா நம்ம இது கூடால சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து அப்படியே 1 கப் இருக்கிறேன், அதை அப்படியே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சே பீட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கிங் பிஸ்னஸ்க்காகலாம் நான் கற்றுக்கலை. அந்த வெனிலா ஸ்பஞ்ச் செஞ்சு பழகணுங்கிறதுக்காகவே நான் ட்ரை பண்ணேங்க. கிட்டத்தட்ட சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 60-70 வாட்டியாவது நான் தப்பாக செஞ்சுருப்பேன். இருந்தாலுமே ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் செய்கிறதுக்கு ஆசையில் திருப்பி திருப்பி செஞ்சு அதுக்கப்புறமா தான் நான் பழகிக்கிட்டேன். அதனால் நீங்களுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. யாருக்கிட்டேயும் 5000 ரூபா 10000 ரூபான்னு கொடுத்து நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இந்த கேக்கை கற்றுக்கும் போது என்கிட்ட ஒரு 2000 ரூபா கூட கொடுத்து கற்றுக்கிற அளவுக்கு என்கிட்ட மணி கிடையாது. அதனால் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி ஒரு வாட்டி தப்பு பண்ணேன்னா அடுத்து அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு நிறைய வீடியோஸ் பார்த்து நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணுவேன். ஆனால் ஏதோ ஒரு சொதப்பல் அடுத்தும் பட்டி கேக் வந்து மிஸ்டேக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக எப்படியோ கரெக்டாக பண்ணிட்டேங்க. சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்ட அப்புறமா இது கூடால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் கூடால நீங்கள் பட்டர் எசன்ஸுமே சேர்த்துக்கலாங்க. அது இன்னுமே கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால சேர்த்துக்கலை. நல்லா பீட் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு மறுபடியுமே நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணுங்க, அது வரைக்கும் இதை பீட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். இப்போ முட்டையும் சுகரும் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு கூடால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இது கூடால சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை கூட மெல்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம், அன்சால்ட்டட் பட்டரை. ஓகேவா? ஆயில் சேர்த்துக்கிட்ட அப்புறமா லோ ஸ்பீடில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. ரொம்ப பீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முட்டையோட அந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே போயிடும், உங்கள் கேக் வந்து நல்லா வரவே செய்யாது. அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆயில் சேர்த்த அப்புறமா நீங்கள் நல்லா பீட் பண்ணவே கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி தான் விடணும். இந்த வீடியோவுமே நீங்கள் பார்த்த உடனேயே நெக்ஸ்ட் டேயே உங்களுக்கு ப்ராப்பராக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கேக் வந்து சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலுமே அதை கமெண்டில் வந்து கேட்டுருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுவேன். இப்போ இது கூடால நம்ம அரிச்சு வச்சுருந்தல மைதா பேக்கிங் பவுடர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பேச்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். உங்கள் அவசரத்தை கொண்டு போய் இதில் காமிச்சிங்கன்னா உங்கள் கேக் வந்து நல்லா வராது, சாஃப்டாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கட்டிகள் எதுவுமே இல்லாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை உங்கள் முட்டை வந்து ரொம்ப சின்ன சைஸ் முட்டையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் மாவு சேர்க்க வேண்டாம். எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மாவே நான் சேர்த்தே ஆவேன்னு சொல்லி அடம்பிடிச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா திக்காகிரும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா கூட இதுக்கு கூடால கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்காக 1 பேக்கெட் மாவை சேர்த்துட்டு நான் 1 லிட்டர் பால் சேர்ப்பேன்னு சொன்னீங்கன்னா கேக் நல்லா வராது. கொஞ்சமாக மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்க, அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஓகேவாக இருக்கும். இப்போ மாவு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, கட்டிகள் எதுவுமே இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது 1 கிலோ வெனிலா கேக் செய்கிறதுக்கான ஸ்பஞ்ச் தாங்க. நம்ம கேக் டின் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இந்த பேட்டரை மாற்றிடலாம். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க 170°C, 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். ஓவனுக்குள்ளாடி இந்த பேட்டரை வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலுமே கேக் நல்லா வராது. ஏன்னா இந்த கேக் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலாம் பேக் ஆகவே செய்யாதுங்க. தைரியமாக 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில ஓவன் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை, ஒருவேளை 25 நிமிஷத்தில் கூட இது பேக் ஆகலாம். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு குச்சியை வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா உங்களோட கேக் வந்து சூப்பராக பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இது இருந்தாலுமே ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேக் ஆகிடுச்சு, அதனால தான் மேலே வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. பட் ஓகே, நம்ம அதை எப்படியுமே கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூடாற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒயர் ரேக்குக்கு மாற்றிடலாம். ஒயர் ரேக் மாற்றுறதுக்கு முன்னாடி டின்னோட சைடில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க கேக்கை. அப்படி இல்லாட்டி சில நேரம் அப்படியே ஸ்டிக் ஆகி இருந்துச்சுன்னா கேக் பிஞ்சு வந்துடும். அதனால தான் இனிமேல் இதை ஒயர் ரேக்குக்கு அப்படியே திருப்பி மாற்றிடலாங்க. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இனிமேல் இந்த கேக்கை அப்படியே கம்ப்ளீட்டாக சூடாடுறதுக்கு விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து கேக்கை கட் பண்ணக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்லைஸ் கிடைக்காது. அதனால தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதோட எட்ஜஸ் கூட வந்து ஹார்டாகவே இல்லை, ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. இது சூடாறின அப்புறமா நம்ம டாப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக சூடாறிடுச்சு. இனிமே ஒரு செரட்டட் நைஃப் வச்சு இதை வந்து டாப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஒருவேளை பேக்கிங் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்கன்னா நான் சொன்ன பொருட்கள் மட்டுமே போதும், இந்த செரட்டட் நைஃப் அதுக்கப்புறம் டேன் டேபிள் இது எதுவுமே அவசியம் இல்லை. வெனிலா ஸ்பஞ்ச் கற்றுக்கிட்ட அப்புறமா தான் நம்ம ஃப்ராஸ்டிங்கே பண்ணுவோம். அதனால் மெதுவாக நீங்கள் வாங்கிக்கிட்டாலே போதும். தொடக்கத்திலேயே என்னட்ட ரூபா இருக்குது நான் எல்லாத்தையும் வாங்குவேன்னு சொன்னால் அது உங்களோட இஷ்டம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வறுமையை போக்குறதுக்காகவே பேக்கிங் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, இதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அவங்களுக்கு 2 பொருட்கள் போதுங்க, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், இது மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் வந்து உங்களோட டவுட்ஸ்க்கு மேக்ஸிமம் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் ரிப்ளை பண்ணிடுவேங்க.
மறக்காமல் இந்த கேக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வர்ற டவுட்ஸை கேளுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுங்கிற பிக்சர் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.